ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இல்லை, கடாயில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நாலஞ்சு பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு உடனே குழம்பு பண்ண முடியாது. இந்த சாப்பாடு மட்டும் இருந்தால் உடனே இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம். இதில் ஆனியனை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க, நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை, இதில் சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சாப்பாடு மட்டும் இருந்தால் போடும், உடனே இதை செஞ்சு சாப்பிட்டுடலாம். இதுக்கு ஊறுகாய் மட்டும் வச்சு சாப்பிட்டாவே நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. அடுத்தது காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், இல்லை சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இல்லை சேர்த்துக்கலாம். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உடனே குழம்பு வச்சு சாப்பிட முடியாது, சோம்பேறித்தனமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிடலாம். நான் இப்போ சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன், அதை இல்லை சேர்த்துக்கலாம். எல்லா சாப்பாட்டையும் நான் இல்லை சேர்த்துட்டேன். எல்லா சாப்பாட்டையும் இந்த தாளிப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு, நல்லா கிளறி விடுங்க. சாப்பாடு அதிகமாக மிச்சமாயிடுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு சைடிஷ் ஊறுகாய் மட்டும் வச்சுருந்தாவே போதும், ரொம்ப டேஸ்ட்டாகவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சி. இதை சாப்பிட வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.